ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோபி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான். ஆக்னே, பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஏஜிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, போஸ்ட் அதாவது ஓப்பன் போஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸோட பவுட்ரு. நீம் லீவ்ஸில் வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்ல இருக்கிற எல்லா வகையான டர்ட்ஸ் அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கும், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், ஆக்னே ப்ராப்ளம், ட்ரை ஸ்கின், எல்லா வகையான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க பொருள் பார்த்தீங்கன்னா ஹனி. தேன் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து போர்ஸ் எல்லாமே டைட்டன் பண்ணுறதுக்கும், ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசன் கூட, அது மட்டும் இல்லாமல் ஆக்னே, பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணிருக்க பொருள் பார்த்தீங்கன்னா கிளிசரின். கிளிசரின் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் வெஜிடபிள் கிளிசரின் அல்லது ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற கிளிசரின் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசன் கூட, இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ஈரப்பதம் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்க்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அது இல்லாமல் ஆக்னே ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளம், போர்ஸ் ப்ராப்ளம், இந்த வகையான எல்லா வகையான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்ல எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக். நீம் பவுடர் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் பார்த்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து கிளிசரின் எடுத்துக்கோங்க. கிளிசரின் வந்து வெஜிடபிள் கிளிசரின் இல்லைனா ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கிளிசரினா கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஹனி. ஹனி வந்து சுத்தமான தேன் எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுமே நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீம் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னுக்கும் கழுத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பவுடர் எடுத்துட்டீங்கன்னா போதும். அதே ஸ்பூன்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் எடுங்க, டீ ஸ்பூன் எடுத்தீங்கன்னா டீ ஸ்பூன் எடுங்க. இப்போ இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். அதனால வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் பவுடர், அது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஹனி, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த சின்ன ஸ்பூனில் எடுத்ததுனால இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இதை நல்லா முடித்து மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிடும். இது வந்து உங்களோட ஃபேஸில், நெக்கில் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளம், ஆக்னே ப்ராப்ளம் இதெல்லாம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அங்கேயும் நல்லா அப்ளை பண்ணி வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்க. இது ரெகுலரா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சூப்பரான நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார்